ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா சர்க்கிள். டேரக்டர் ஹரி அவர்கள் அருண் விஜய் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் ரொம்ப நாளாக நம்ம கேட்டுட்டே வந்துட்டுருக்கோம். பட் இப்போ அருண் விஜய் அவர்களுடைய 33வது மூவியை டேரக்டர் ஹரி அவர்கள் டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர் ஹீரோயினாக ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அஃபிஷியல் நியூஸ் இன்னைக்கு வெளிவந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக ஜி வி பிரகாஷ் கம்போஸ் பண்ணுறாங்க. இந்த படம் ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவியாக தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க பத்து தலை மூவியோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பத்து தலை மூவி கன்னடத்தில் ரிலீஸ் ஆன மஃப்டி படத்தோட ரீமேக் தான். இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது இதுக்கு அவ்வளோன்னு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த படத்துக்கு ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் சிம்பு வில்லன் ரோலில் ஆக்ட் பண்ணுறாங்க. கௌதம் கார்த்திக், பிரியா பவானி சங்கர், கௌதம் வாசுதேவ் மேனன் போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய பேர் இருக்கிறனால இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் மூவிஸில் அடுத்து மூணு படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. மாஸ்டர் January 29 ரிலீஸ் ஆக போகுது. டேரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் லைவ் டெலிகாஸ்ட் மூவி February 12 ரிலீஸ் ஆகுது. அதே February 12 சிம்பு அவர்களுடைய ஈஸ்வரன் படமும் ரிலீஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நம்ம டான் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சிவகார்த்திகேயன் மற்றும் லைகா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அந்த படத்துக்கு டான் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இந்த படத்தை அறிமுக டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் டைரக்ட் பண்ண போகிறாரு. இவர் ஆல்ரெடி டைரக்டர் சங்கர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் லைக்காவும் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் மேபி பிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த நியூஸில் உங்களுக்கு பிடிச்ச நியூஸ் எதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ் சினிமா சர்க்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.